தேனி மாவட்ட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் முரளிதரனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இவர்கள் அளித்த கோரிக்கை மனுவில் தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் டாஸ்மாக் வேலை நேரம் தவிர கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது, அதை உடனடியே தடை செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காட்டு பத்ரிகாளி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் குறிப்பிட்ட நேரம் தவிர டாஸ்மாகில் கள்ளத்தனமாக மது விற்பதால் பெண் பக்தர்கள் அச்சம் அடைந்து வருகிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இவர்களது கோரிக்கை மனுவில் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கை மனு வழங்கும் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயமுருகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.